ஹாய்ல வணக்கம் நண்பர்களே இது உங்கள்ட்ட தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன டென் டேஸ் ஆஃப் மேன்ன்ற ஒரு டர்கிஷ் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னால டென் டேஸ் ஆஃப் அ குட் மேன்ன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதோட சீக்குவல் தாங்க இந்த படம் பட் நம்ம குட்மேன் படத்தை பண்ணல நான் அந்த படத்தை பண்ணலான்னு நினச்சி எடுத்து பாக்குறப்போ ஏற்கனவே சில சேனல்ல அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க உங்களையும் ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்ல நிறைய பேர் அந்த படத்தை பாத்துட்டு சரி ஏன் நீங்க ஏற்கனவே பார்த்த படத்தை திரும்ப போட்டு உங்களை போற வச்சுக்கிட்டு இருந்தா டேரக்டா செகண்ட் பார்ட்டே இறக்கிட்டேன் நான் எப்பவுமே உங்கள்ட்ட சொல்றதுதான்

இப்ப நம்ம பார்க்க போற படத்தோட கதை என்னன்னா படத்துல நம்ம ரெண்டு விதமான ஸ்டோரி பிளாட்ட பாக்க போறாங்க ஒன்னு மர்டர் மிஸ்டரி இன்னொன்னு மிஸ்ஸிங் கேஸ் ரெண்டையும் கலக்கலா இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு பல சர்பிரைசஸ் கொடுத்து பத்தே நாளைக்குள்ள ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ரெண்டு கேஸையும் எப்படி சால்வ் பண்றாருன்றதுதான் படத்தோட கதை ஆல்ரெடி பேசி பேசி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டதுனால இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்துக்குள்ள போயிடுவோம் வாங்க படத்தை ஓபன் பண்ணா வாழ்க்கையில அடி வாங்கி மிதி வாங்கி பல ரணங்களை அனுபவிச்ச மாதிரி இருக்கு ஹீரோவோட மூஞ்சி இவருக்கு என்ன பிரச்சனையோ இந்த முகத்தோடைய ஹீரோ இவரோட கார் எடுத்துக்கிட்டு ஹைவேஸ்ல ஆக்சிலேட்டரை அழுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கப்போ பாட்டா ஆரம்பிச்ச அஞ்சாவது நிமிஷத்துலயே ஒரு ட்விஸ்ட் நல்லா போயிட்டு இருந்த ஹீரோட காரு திடீர்னு டிரிஃப்ட் ஆகி நாலஞ்சு ரொட்டேட்ட போட்டு ஆக்சிடென்ட் ஆகுது இங்க சீனை கட் பண்ணா அடுத்த ரெண்டு வாரம் கழிச்சு ஹாஸ்பிடல்ல அரமயத்துல இருந்த ஹீரோவை இவங்களோட பாஸ் குறிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி ரெண்டு பேர் கார்ல தூக்கி போட்டுட்டு போறானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் முட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி ஒரே பாஸ்கிட்ட ரொம்ப நாளா வேலை செய்யறானுங்க எப்பவும் எல்லா வேலையிலயும் ஒன்னாதான் இருப்பானுங்க இவனுங்களோட பேரை ரொம்ப நாளா யோசிக்க வேணாம் டோல் போலன்னு வச்சு போமே வழியெல்லாம் ஹீரோ ஆற மயக்கத்துல என்னென்னமோ பெனாத்திட்டு இருக்காரு என்னடா இவன் பிரச்சனைன்னு காரை நிறுத்தி ஹீரோ வெளியே அறிக்கை பார்த்தா ஆளு பேண்ட்லயே உச்சா போயிட்டு இருக்காரு ஆட பருவத்துக்கு வந்த பால்வாடி குழந்தை ஏன்டா கழிச்சு பண்றன்னு டோலு போலுவே ஹீரோவுக்கு ஆயாமா வேலை பார்த்து பேண்டை மாத்தி விடுறானுங்க அப்புறம் இவனுங்க கைடு தூக்கி போட்ட ஹீரோவோட பேண்ட்ல ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா

அடையும் பெருசாலாம் ஒன்னும் இல்ல எப்படி இதுக்கு முன்னால டோஃபிகள் ஒரு பையனை நான் கேட்டேன் எனக்காக அவனை கண்டுபிடிச்சிக்கொண்டு வந்ததில்ல அதையே தான் இப்போவும் பண்ண போறேன் பட் இப்போ நீ கண்டுபிடிக்க போற பையனோட பேரு ஃபெராட் அவன் கொஞ்சம் ரிச்சான பையன் பெரிய பெரிய பாரு கிளப்ல தான் சுத்திட்டு இருப்பான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தால் அவன காணோம் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன் தான் இருக்கான்னு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணா மட்டும் போதும் இந்த வேலைக்கு ஒன்னு ஹெல்ப்ஃபுல்லா டோலுவும் போலும் அவன் கூடவே இருப்பாங்க அப்புறம் எப்படியும் அவங்கிட்ட ஃபோன் எடுக்க போறதில்லை சோ நான் குடுக்கற ரெண்டு போனை வச்சுக்கோ இதுல ஒன்னு பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு இதுல என்னோட நம்பர் என் ரைட் ஹாண்டோட நம்பர் நம்பர்னு ரெண்டு பேரோட நம்பரும் இருக்கு இன்னொரு ஃபோன் உன்னோட பர்சனல் விஷயத்துக்காக வச்சுக்கோ அதோட எப்படி நீ பண்ண போற வேலைக்கு உனக்கு துப்பாக்கி தேவைப்படலாம் சோ துப்பாக்கியையும் சேர்த்து எடுத்துக்கோன்னு பாஸ் ஒரு துப்பாக்கி ஹீரோவுக்கு முன்னால வச்சதும் ஹீரோவால துப்பாக்கியை கையை தொட்டு தூக்க கூட முடியல தூக்குனா அடுத்த செகண்டே துப்பாக்கி கீழே போட்டுடுறாரு ஏன்னா உடம்புல பட்டிருக்க சில்ற அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட துப்பாக்கிய கொடுத்தா நீ நடுக்கத்துல நாலு பேரை போட்டுருவ துப்பாக்கி வாங்கிட்டே இருக்கட்டும் எப்ப உன்னால துப்பாக்கிய தூக்க முடியுதோ அப்ப நான் உனக்கு கொடுத்துறேன்னு சொன்ன பாஸ் இவ்வளவுதான் வேலை நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ அத நைட் என்னோட ரைட் ஹேண்டுக்கு கால் பண்ணி நீங்க ரிப்போர்ட் பண்ணனும் இதுல கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் உங்க உசுறு போயிடும் இப்படின்னு பாஸ் எல்லாத்தையும் முடிச்சதும் இந்த பக்கம் டோலோ பாஸ் நாங்க ஹீரோ கூறிட்டு வரப்போ இவனோட பாக்கெட்ல ஒரு மாத்திரை இருந்தது பாஸ் இதை என்ன பண்ணலாம்னு கேட்டா ஐயோயோ பெயின் கில்லர் மாத்திரையா அது இதெல்லாம் இவனுக்கு அதிகமா கொடுக்காதீங்கடா அது அளவுக்கு அதிகமா போட்டுக்கிட்டா கிருகிருன்னு ஆயிடும் வேலை டைம்ல உன் மாத்திரை அதிகமா போட்டுக்கிட்டு சொறிவிட போறான் சோ காலையில ஒன்னு நைட்டு ஒண்ணு மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு பாஸ் சொல்ல தலைவா எனக்கு மாத்திரை ரொம்ப முக்கியமானது தலைவா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நாலாவது கொடுக்க சொல்லுங்க ரெண்டு பத்தாதுன்னு ஹீரோ கேட்டு கேட்டு பாக்குறாரு நோ மீன்ஸ் நோ நான் சொன்னா தான் மூணு பேரும் கிளம்புங்கன்னு பாஸ் ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ டோலு போலு இவங்க மூணு பேரையும் அனுப்பிடுறாரு இந்த மூணு பேர்ல நல்லா மாடிஃபை பண்ண மண்பான மாதிரி ஒருத்த மண்டி வச்சிருக்காங்கல்ல டோலோ இவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பா போல அவளை விட்டு பிரிய மனசு இல்லாம பாசுக்கு தெரியாமலே ஹீரோ கிட்ட மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு பொண்ணை கூறிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்லயே வச்சுக்கிறான் இப்படி ஏந்த ஒரு நாள் முடியுதுங்க அடுத்து ரெண்டாவது நாள் ஹீரோ இவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி அங்க அவ கூட பேசிட்டு இருக்காரு நம்ம இந்த பொண்ணோட பேரை ஹீரோயின்னு வச்சு போம் ஹீரோயின் போன பாட்டுலயே வந்த ஒரு முக்கியமான கேரக்டர் பாஸ்கேட்டோபி ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணதே ஹீரோயின் தான் அப்பலாம் அவளுக்கு சின்ன வயசு இவ முடிச்சு கொடுத்த வேலைக்காக இவளுக்கு பெருசா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இவளுக்கு பதினெட்டு வயசு ஆனது இவ பேர்ல ஒரு அமௌண்ட் ரிசீவ் ஆகுற மாதிரி ஹீரோ பேங்க்ல பணம்லாம் போட்டு வச்சிருக்காரு இப்ப இவளுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா முழுசா முளைக்கிறதுக்குள்ள பெருசா முளைக்கணுன்ற கதையா பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னு வயசு வித்தியாசம் பாக்காம படம் முழுக்க ஹீரோ கூட பிளோட் பண்ணிக்கிட்டே இருப்பா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்காக இப்ப ஹீரோ ஹீரோயின கூப்பிட்டுருக்காரு

மட்டும்தான் தெரியுது நம்ம பஹார ஃபாலோ பண்ணோம்னு வைங்களா எப்படியும் ஃபெராட்டா புடிச்சிடலாம் இப்படின்னு ஹீரோயின் மாஸ்க் காட்டிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு மெய்டான்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அவ ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்ல நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி மிஸிங் கேஸோட ஸ்டோரி பிளாட் ஏற்கனவே பத்துக்குள்ள வந்துருச்சு இல்லையா அடுத்து மர்டர் மிஸ்டரியோட ஸ்டோரி பிளாட்டை உள்ள கொண்டு வர போறதே இந்த மெய்டா தான் இவ ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா நண்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் இருக்கா நண்பா அவ ஃபேமிலியில ஏதோ ஒரு பிரச்சனையா அது சம்பந்தமா அவங்க கிட்ட பேசணும்னு சொல்றா ஒரு தடவை அவளை போய் பார்த்து பேசிட்டு வாங்க அப்படின்னு நட்பு ரீதியா உரிமையா கேட்டதும் ஏற்கனவே ஹீரோவுக்கு ஒரு வேலை இருந்தாலும் இவர் டாக்டரை பார்க்க போறதா ஒத்துக்கிறாரு எதுக்காக டாக்டரை பாக்குறாரோ இல்லையோ ஹீரோவுக்கு பெயின் கில்லர் மாத்திர வேணும் இந்த கஞ்ச பிஸ்னாரிங்க கொடுக்க மாட்டானுங்க இப்ப ஒரு டாக்டர் இருந்தா அவங்கள்டே மாத்திரையை பிரிஸ்கிரைப் பண்ணி வாங்கிக்கலாம்ல சோ மெய்டாவுக்கு ஓகே சொன்ன ஹீரோ அடுத்து மூணாவது நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த டாக்டரையும் பாக்குறாரு அவ மர்டர் மிஸ்ட்ரி ஸ்டோரியா ஆரம்பிக்கிறான் டாக்டருக்கு அங்கிள் ஒருத்தவர் இருந்திருக்காரு அதாவது இவ அம்மாவோட தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னால அவரோட வீட்லயே வச்சு யாரோ அவரை கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணது யாருன்ற வரையும் தெரியும் இதே வீட்டுல வேலை செஞ்ச ஒரு கப்பல் ரொம்ப நாளா அந்த வீட்ல இருந்து பணம் நகலாம் திருடி இவங்க தங்கி இருந்த இடத்துல வச்சிருந்திருக்காங்க ஒரு நாள் வீட்டு ஓனரான அங்கிள் அவங்க திருடி வச்சிருக்க நகையை பார்த்துட்டு அட களவாணி கப்பல்ஸ் இதை வேற பண்றீங்களாடா நீங்க மரியாதையா வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க அப்படின்னு அவங்கள வேலையை விட்டு துரத்திட்டு இருக்காரு வேலையை விட்டு போறதுக்கு முன்னால கடைசியா ஒரு தடவை வீட்டுல கொள்ளையடிச்சு இல்லாமே நினைச்ச கப்பல் வீட்டுல அங்கிளும் அவரோட மனைவியான ஆண்டியும் இல்லன்னு தான் கொள்ளையடிக்க போயிருக்காங்க பட் போன இடத்துல அங்கிள் இருந்ததுனால வேற வழி இல்லாம கப்பல் அங்கிள் கொலை பண்ண வேண்டியதா போச்சு இதை தடுக்க வந்த ஆண்டிக்கும் பலத்த காயம் ஆனா அவங்க ஆவல இதோட கொலை பண்ண கப்பு சம்பவத்துக்கு அப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல போலீஸ் அவங்கள வலை வீசி தேடிட்டு இருக்கு இதெல்லாம் டாக்டர் சொல்ல என்னம்மா நீ அதான் நீயே எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிற கொலகாரங்க யாருன்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்கு இதுல என்னோட உதவி உனக்கு எங்க தேவைப்படுது எனக்கு சுத்தமா புரியலையே ஹீரோ குழப்பமானா அங்க தாங்க ஒரு பெரிய பிரச்சனையே எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க அந்த மானியா வாங்குற சூனியை கழுவி நிறைய டிடெக்டிவ் புக் படிச்சுக்கிட்டு கிரைம் நாவல் படிச்சுக்கிட்டு தன்னைத்தானே ஒரு டிடெக்டிவ் நினைச்சு சுத்திட்டு இருக்கோம் அவங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்க இந்த கேஸை சரியா சால்வ் பண்ணலையா இதை சொல்லி சொல்லி

விசாரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஹீரோ பாத்துறாரு ஹீரோவுக்கு சியூலுன்ற ஒரு டிடெக்டிவ் ஃப்ரெண்ட் இருக்கா ஏதாவது ஒரு விஷயத்துல ஹீரோவுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு வைங்களேன் அவளால முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுப்பா இப்போ ஹீரோ அவளுக்கு போனை போட்டு கொலை பண்ணப்பட்ட அங்கிள் கேஎஸ் எஸ் ஒரு மெடிசன் கம்பெனியா ரன் பண்ணிட்டு இருக்காரு பெத்த கம்பெனி நிறைய பிரான்சஸ் இருக்கு அந்த கம்பெனியோட பேரை சொல்லிட்டு இந்த கம்பெனியோட ஓனர் ஃபேமிலியை பத்தின ஒட்டுமொத்த தகவல் எனக்கு வேணும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்கூடு அப்படின்னு சியூலுக்கு ஒரு வேலையை கொடுத்த ஹீரோ அடுத்து டாக்டரோட அம்மா கிட்ட போக அவங்க எடுத்ததும் ஹீரோவை இந்த கேஸ்ல நம்பலாமா ஹீரோவுக்கு இன்வெஸ்டிகேஷன் நாலேஜ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஒரு கேள்வி கேக்குறாங்க ஜி ஒரு கொலை நடக்குதுன்னு வைங்களா முதல்ல கொலை கொற்றவாளி இவங்கதான்னு உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வரும்னு டாக்டரோட அம்மா கேட்டதும் அது ரொம்ப சிம்பிளுங்க நீங்க படிக்கிற டிடெக்டிவ் புக்ஸ் கிரைம் நாவல் ஒரு கொலை நடந்துச்சுன்னா கொலையாளி எங்கேயோ இருக்க எவனோ ஒருத்தவனா இருப்பான் ஆனா என்ன கேட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு கொலை நடக்குதுன்னா இறந்து போனவங்களோட க்ளோஸ்ட் சர்க்கிள சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க தான் அந்த கொலையை பண்ணிருப்பாங்க அவங்க மேலதான் என்னோட முதல் சந்தேகம் வரும்னு ஹீரோ சொல்ல இதே தான் டாக்டர் அம்மாவோட கருத்தும் கூட சோ டெஸ்ட்ல ஹீரோ பாஸ் ஆயிட்டாரு உடனே

டாக்டர் அம்மா அவங்களோட சந்தேகத்தை சொன்னதும் ஹீரோவுக்கு ஒரு டவுட் நடந்த சம்பவத்துல அங்கிள் செத்ததோட மட்டும் இல்ல ஆன்டிக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்குல்ல அவங்களே கொலை பண்ணிட்டு அவங்களே வா தன்னத்தானே இந்த அளவுக்கு காயப்படுத்திருப்பாங்க இதை என்னால ஏத்துக்க முடியலேன்னு ஹீரோ சொன்னா யாருக்குங்க தெரியும் மேபி ஆன்டி யாராவது கூட்டாளிய கூட சேர்த்துக்கிட்டு இந்த கொலையை பண்ணிருக்கலாம் அத கண்டுபிடிக்கிறதுக்கு தானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் என் தம்பி செத்த அன்னைக்கு நைட்டு தோ நம்ம ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கமே இங்க தாங்க நான் படுத்துட்டு இருந்தேன் அப்ப கூட என் தம்பியை யாரோ கழுத்து நினைச்சு கொலை பண்ற மாதிரி கனவை பார்த்ததும் கத்திக்கிட்டே திட்டுக்குன்னு ஏஞ்சிட்டேன்

இந்த விஷயத்த நாங்கள் ரகசியமெல்லாம் வச்சு டாக்டருக்கு விவரம் புரியற வயசு வந்ததும் அவகிட்டே சொல்லிட்டோம் உன்னை நாங்க தத்தெடுத்ததாம கொண்டு வந்தோன்ட்டு அப்படின்னு டாக்டர் பேக் சொல்ல உங்க கதையே விடுங்க அங்கிளோட கதைக்கு வாங்க அவருக்கு எத்தனை குழந்தைன்னு ஹீரோ கேக்குறாரு அங்கிளுக்கு ரெண்டு பசங்க ஒரு தீ பெரிய பொண்ணு அவ அப்படியே அவள் அப்பாவை மாதிரி நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டான் ரெண்டாவது ஒரு பையன் அவன் ஒரு வெட்டி முண்டோ வீணா போன தண்டம் நல்லா போனி ஆவாத சாணி உண்ட மாதிரி இருந்துகிட்டு எந்த வேலைக்கும் போகாம அப்பங்க அசை அழிச்சுட்டு இருக்கான் இப்படி அங்கிளோட ஃபேமிலி டீடைல் சொன்ன டாக்டர் அம்மா ஆ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே என் தம்பி வீட்டில் கடந்த முப்பது வருஷமா பட்லர் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அவன் தான் நடந்த கொலைக்கும் வேலை செஞ்ச கப்பலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆன்டி தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும்ன்றதை என்கிட்ட சொன்னவனே எங்க அவன் இந்த உண்மையை வெளியே சொல்லிடுவானோன்ற பயத்துல சம்பவம் நடந்ததும் ஆண்டி அவனை வேலையை விட்டே தூக்கிடுச்சு நான் என்னன்னா அவன்கிட்ட அவங்க நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு டாக்டர் அம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுதுங்க இதோட ஹீரோ டாக்டரோட கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்கப்போ இவகிட்டையும் அந்த பட்லரை பத்தி விசாரிக்கிறாரு அவனா அவன் எங்க அம்மாவோட தீவிர விசுவாசிங்க அவன் சொல்லிதான் எங்க அம்மா ஆண்டி மேல சந்தேகப்படுதுன்னு சொல்லிருப்பாங்களே அது ஒண்ணும் ஒண்ணும் கொலை பண்ணிட்டு காணாம போனாங்கல்ல ஒரு கப்பு இல்ல அதுல மனைவிக்கும் பட்லருக்கும் ஒரு அஃபைர் ஓடிட்டு இருக்கு தான் காதலிக்கிற பொண்ணு கொலகாரின்னு சொன்னதும் அவனால ஏத்துக்க முடியல அதை திருப்பதான் அவன் ஆன்டி மேல பழிய போடுறான் சரி விடுங்க எங்க கதையவே எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருப்பீங்க இப்ப நீங்க உங்க கதையே சொல்லுங்க எதுக்காக எப்படி நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்க ஏன் உங்களுக்கு பெயின் கிலர் மாத்திர அதிகமா தேவைப்படுது இந்த கதையை டாக்டர் கேட்க ஆரம்பிச்சதும் ஹீரோவோட பிளாஷ்பேக் சில வருஷத்துக்கு முன்னால ஹீரோ ஒரு பிளாஸ்டிக் பொண்ணை காதலிச்சு அவளை கல்யாணமும் பண்ணிருக்காரு அந்த பொண்ணுக்கும் ஹீரோவுக்கும் இருபது வயசு ஏஜ் டிஃபரன்ஸ் அவ இருபது வயசு ஹீரோ ஓட சின்ன பொண்ணு இருந்தும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறா அவ ஹீரோ அப்புறம் ஹீரோவோட வளர்ப்ப அம்மாவா இருக்க ஒருத்தவங்க மூணு பேரும் வளர்ப்ப அம்மாவுக்கு சொந்தமான ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டையே ஹோட்டலா மாத்தி செம்ம சந்தோஷமா இருந்திருக்காங்க ஹீரோவோட வாழ்நாள்ல ஹீரோ அந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே கிடையாது நடுவுல ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு ப்ரக்னன்ட் ஆயிருக்கா செக் பண்ணி பாக்குறப்போ வயித்துல இருக்கிறது பெண் குழந்தைன்னும் தெரிஞ்சிருக்கு போதுன்டா இது போதுன்டா மகாலட்சுமியே வரப்போறா இனிமேல் நம்ம வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ சந்தோஷ கடலை தத்தழிச்சிட்டு இருக்கப்பதான் அப்போ தான் ஹீரோவோட வாழ்க்கையைவே சுக்குனூர் ஆக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஹீரோ கல்யாணம் பண்ண பொண்ணோட பிரசவ டைமிங்ல அவளும் செத்துட்டா அவளுக்கு பிறந்த குழந்தையும் செத்து போச்சு அந்த பொண்ணு உயிரோட இருக்கப்பலாம் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா நான் எப்ப இறந்து போனாலும் என் அம்மாவோட சமாதி எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல தான் என்ன புதைக்கணும்ட்டு சோ ஹீரோ இறந்து போனா இவரோட மனைவி இறந்தே பிறந்த இவரோட பொண்ணு ரெண்டு பேரையும் சவப்பட்டியில ஏத்திக்கிட்டு அந்த பொண்ணோட அம்மா சமாதி இருக்க இடத்துக்கு வந்திருக்காரு அது நம்ம ஓப்பனிங்ல பாத்த சீனு ஹீரோவோட முகமே பல ரணங்கள் அனுபவிச்ச மாதிரி இருந்ததே அதுக்கு காரணம் அவரோட மனைவியும் குழந்தையும் இறந்ததுனாலதான் ஆக ரெண்டு சவப்பட்டி பெட்டியையும் கார்ல ஏத்திட்டு அந்த பொண்ணோட அம்மா சமாதிக்கு பக்கத்துல ரெண்டு சவ புதைச்சிட்டு இருக்கப்போ அங்க வந்த பொண்ணோட அப்பா நான் ஏற்கனவே சொன்ன பிராஸ்டியூட் பொண்ணு தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிருக்காருன்னு பண்ணிருக்காரு பிராஸ்டியூட் எல்லாம் என் பொண்டாட்டி சமாதிக்கு பக்கத்துல புதைக்காதன்னு பொண்ணோட அப்பா மட்டும் இல்ல பொண்ணுக்கு மாமங்காரம் ஒருத்தம் இருந்திருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோ கிட்ட சண்டை வாங்கிருக்காங்க இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுங்களா நல்லா நார்வே நருட்டோ மாதிரி ஒருத்தவர் இருக்கான் பாருங்க அந்த பொண்ணோட மாமங்காரன்ட்டு பொண்ணு பிராஸ்டியூட் ஆகிறதுக்கு காரணமே அவன் அவளோட பதினாறு வயசுலயே பொண்ணை கொண்டு போய் ஒரு ரிச்சான ஆளுக்கு வித்துருக்கான் அதுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதம் மாறுறதுக்கு காரணமே சோ எப்பயில இருந்தோ ஹீரோ அந்த பொண்ணு மேல கொல்ல காண்டில இருக்காரு இப்ப கண்ணு முன்னால வந்துட்டானா ஹீரோ அவனுக்கும் பொண்ணோட அப்பாவுக்கு ஏகபோகமான நலன் வச்சிட்டு இருக்காரு விட்டு இருந்தா அதே இடத்துல அவங்கள சாவே வச்சிருப்பாரு இவனுங்க நல்ல நேரம் அங்க இருந்த சர்ச் ஃபாதர் ஹீரோவை தடுத்துட்டாரு அப்புறம் ஹீரோ ரெண்டு பேரையும் தடுத்துட்டு பொண்ணையும் பொண்ணுக்கு பிறந்த பொண்ணையும் அதே இடத்துல பொதச்சிட்டு அடுத்து கார் எடுத்துக்கிட்டு வர்றப்போ தான் ஹீரோவோட கார் டயர் வேடிச்சு ஆக்சிடென்ட் ஆனதா ஹீரோ சொல்றாரு ஆக ஹீரோ இவ்வளவு வெறித்தனமா இவருக்கு பெயின் கிளர் மாத்திர வேணும்னு ஆசை ஆசைப்படுறது இவரோட உடம்பு வழியை போக்குறதுக்காக இல்ல பொண்டாட்டியும் பொண்ணும் போயிட்டாங்களேன்ற இவரோட மன வழியை தீக்கிறதுக்காகத்தான் மாத்திரையா அதிக அளவுல போட்டுக்கிட்டு எப்போ பாரு போதையிலேயே இருப்பாரு இப்படி இந்த கதை முடிஞ்சதும் சரிங்க நீங்க கேட்ட மாத்திரையானா கொடுக்குறேன் ஆனா ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டேன் என் அம்மா கிட்ட வந்து பேசினதுக்காக ஸ்டார்டிங்ல பாதி மாத்திரையே கொடுக்குறேன் நீங்க எப்போ இந்த கேஸ முடிக்கிறீங்களோ அப்ப முழு மாத்திரையும் கொடுக்கறதா டாக்டர் சொல்ல இந்த இடத்துல ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் அது இருக்கட்டுமா இது யூஸ்வலா கேக்குற கேள்விதான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அங்கிள் கொலை பண்ணப்பட்ட அன்னைக்கு நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு ஹீரோ கேட்ட கேட்டதும் நான் அப்புறம் அங்கிளோட பெரிய பொண்ணு ரெண்டு பேரும் என் வீட்டு மாடியில தான் தூங்கிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கிளோட ரெண்டாவது பையன் வெளியூர்ல இருந்தான் நீங்க வேணும்னா என் அம்மா கிட்ட கேட்டு பாருங்கன்னு டாக்டர் சொல்றா அப்படியே ஹீரோ மாத்திரைய வாங்கிட்டு வெளியே வந்துடுறாரு அந்த டைம் தான் டாக்டர் அம்மா சொன்ன பட்லர் ஹீரோவுக்கு கால் பண்றோம் முன்னாடியே டாக்டர் அம்மா சொன்ன அதே கதையை தான் இவனும் சொல்றான் கப்பல் யாரையும் கொலை பண்ணலங்க அவங்க தான் கொலைகாரன்னு நம்ப வைக்கிறதுக்கு ஆன்டி தான் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க கப்பல் தங்கி இருந்த இடத்துல இருந்து நகையெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்ததுனால தானே இது ராபரிக்காக நடந்த கொலைன்னு போலீஸ்காரங்க முடிவே பண்ணாங்க அப்படி அவங்க வீட்டுல அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு வச்சதே ஆண்டி தான் அதோட கப்பல் ஒண்ணும் அங்கிளை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஊரை விட்டு ஓடி போல அவங்களுக்கு இந்த வேலையை விட வேற வேலையில அதிக சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லி அதே வீட்டுல நாயெல்லாம் பாத்துக்கிற வேலை செய்யற டிமூர்ன்ற ஒரு ஆள் இருக்கான் அவன் தான் கப்பல் அங்க இருந்து கூட்டிக்கிட்டே போனான் வேணும்னா அவனோட பழைய அட்ரஸ் என்கிட்ட ஒண்ணு இருக்கு நான் தரேன் செக் பண்ணி பாருங்கன்னு பட்லர் ஒரு அட்ரஸ் கொடுக்குறான் அதோட அன்னைக்கு நைட்டு ஹீரோ டோலு போலு ஹீரோயின் நாலு பேரும் ஒரு பெரிய கிளப்புக்கு போறாங்க ஒரு வேலை இவங்க தேடிட்டு இருக்க அந்த கிளப்ல கிடைக்க வாய்ப்பு உண்டு இது இல்லாம ஹீரோயின் பஹார் ஐடின்ற பொண்ணோட ப்ரொஃபைல் போட்டோஸ்க்கு லைக் எல்லாம் போட்ட புது ஐடி இருக்குல்ல அந்த ஐடிக்கு மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கா மீன் கொக்கில மாட்டுமான்னு இன்னும் ரிப்ளை வரல இந்த டைம்ல தான் இவங்க ஃபெரட்ட தேடி இந்த பாருக்கு வந்திருக்காங்களா இங்க ஹீரோவுக்கு ஒரு பங்கமான ட்விஸ்ட் ஹீரோ பாருக்கு உள்ள இருக்கப்போ டோலு வெளியே இருந்த பவுன்சர்ஸ் கிட்ட ஃபெரட்டோட போட்டோவை காட்டி இவனை யாராவது பாத்திருக்கீங்களா இந்த பையன் எங்க வந்திருக்கானு விசாரிச்சிருக்காங்க இந்த பையனா இதே பையனை தானே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால வேற யாரோ வந்து விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு பவுன்சர் சொல்லியிருக்காங்க சரி இதுல என்ன இருக்கு நம்ம தேடுற மாதிரியே வேற யாரோ ஃபெரட்ட தேடிட்டு இருக்காங்க நீ ஹீரோ நினைச்சா ட்விஸ்டே அதுதான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஃபிரெண்டை தேடி வந்தவங்க ஒரு வேளை நீங்கள் இவனை பார்த்துட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்ட்டு ஹீரோவோட நம்பரை கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு சொந்தக்காரரோட பேர் ஹீரோனும் சொல்லிட்டு போயிருக்கானுங்க எவன் இந்த வேலையை பார்த்தான்னு தெரியல இவங்க இன்வெஸ்டிகேஷனில் தினசரி என்ன நடக்குதோ டோலோ அதோ பாஸோட ரைட் அண்ட் கிட்டே ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா இங்க என்ன நடக்குதுன்றது இவங்களுக்கே தெரியல இந்த டைம்ல எடுத்தவன் கவுத்தோன்னே எதையும் சொல்ல வேணாம் தற்சமயத்துக்கு நம்ம பார்க்கு வந்ததை பத்தியே சொல்லாத அப்படின்னு ஹீரோ டோலோ ஆஃப் பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் நைட்டு ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டில் தூங்க போகிறப்போ ஒண்டாட்டி இறந்து அதுல இருந்து ஹீரோ எப்பலாம் தூங்க போறாரோ அப்பெல்லாம் இறந்து போனவரோட மனைவிய தேவதையா கனவுல நினைச்சு அது மூலியமா சந்தோஷப்பட்டு பாரு இப்பவும் அப்படியே பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டு ஹீரோ எதேச்சியா கண்ண திறந்தா நல்லா பாதி முளைச்ச ஜாதி மல்லி மாதிரியே ஒரு தருப்பா ஹீரோயின் அவ ஹீரோவுக்கு பக்கத்துல படுத்திருக்கா எப்பவும் போல ஹீரோ கூட பிளட் பண்ணிட்டு இருக்கான் இந்த கதையெல்லாம் எதுக்கு நமக்கு தட்டி விட்டுருவோம் இதுக்கு மறுநாள் அதாவது நாலாவது நாள் ஹீரோ இவரோட சியூலுன்ற டிடெக்டிவ் ஃப்ரெண்டு கிட்ட அங்கிளோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் விசாரிக்க சொன்னாரு அவ எவ்வளவு கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு கண்டுபிடிச்சு அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல குறிய கிளியரா ஹீரோ கனுப்பிட்டு ஹீரோ அதை பாத்துட்டு இருக்கும்போது போது போன் பண்ணி ஹீரோ கிட்ட இன்னும் சில தகவலையும் சேர்த்து சொல்றான் அதுல பாதி நமக்கு தெரிஞ்சதுதான் அங்கிளோட பெரிய பொண்ணு அவர மாதிரியே டாக்டர் ஆகி இப்ப கம்பெனியோட முக்காவாசி பொறுப்பா அவ தான் பாத்துட்டு இருக்கா அடுத்து அங்கிளோட பையன் வேலை வெட்டிக்கு போக துப்புலனாலும் அப்ப சம்பாரிச்சு வச்சிருக்கான் அந்த காசை எடுத்து இவன் பேர்ல ஒரு ஹெல்த் கேர் சென்டர் ஆரம்பிச்சுக்கிட்டான் இது கூடவே டாக்டர் பெரிய பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய சோசியல் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் பெரிய பொண்ணு இவங்கள எல்லாரும் ட்வின்ஸும் தான் கூப்பிடுவாங்க போனாலாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லைனாலும் சின்ன வயசுல இருந்து எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் இருப்பாங்க போல இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எடுத்த எந்த ஒரு போட்டோலையும் எந்த விதமான ஆம்பளையும் பார்க்க முடியலன்ற மாதிரி சியூலாவ கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோ நேத்து பட்டல் கொடுத்த டிமுரோட அட்ரஸ்க்கு இன்னைக்கு காலையில நல்லா கும்பி பாக வந்து அம்பி மாதிரி ஒருத்தன் இருக்கான்ல டோலோன்னு ஹீரோ அவன் அனுப்பி டிமூர் கிட்ட விசாரிக்க சொல்லியிருக்காரு இவன் போன இடத்துல டிமூர் இல்ல டிமூர் கூட வேலை செய்யற இன்னொருத்தவன் தான் இருந்திருக்கான் அவன் கிட்ட கேக்குறப்போ நானே டிமூரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க டிமூருக்கு பொண்ணு இருக்கா அவன் நம்பர் வேணும்னா தரேன் அவகிட்ட கேட்டு பாருங்கன்னு அவன் டிமுர் பொண்ணோட நம்பரை கொடுத்துருக்கான் டோலு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணியும் இன்னும் எந்த வித ரிப்ளேவும் இல்ல இதை டோலு ஹீரோவுக்கு கால் பண்ணி சொன்னதும் ஹீரோ உச்சகட்ட வெறிய ஆயிடுறாரு நாங்கடா இது டாக்டர் அம்மா என்னடானா பட்லரோட பேரை சொல்லிச்சு அவன் என்னடானா டிமூருன்னா ஹீவனை விசாரிக்க போன இடத்துல பிளிஸ்ன்ற ஒரு பொண்ணு உள்ளவரா ஒரே காண்டு ஃபேக்டரிஸா இருக்கே அப்படின்னு கடுப்பாக்கிட்டு நைட் டைம்ல ஹீரோ டோலு இவங்கலாம் இவங்க தங்கி இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அங்க பாசம் அவனோட ஆளுங்களும் பற்றைய போட்டிருக்காங்க அவன் சொன்ன வேலையை விட்டு ஹீரோ நடுவுல வேற ஒரு கேஸ பாத்துட்டு இருக்காரு இல்ல இது சம்பந்தமா இவங்க யார் யாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது வேற வேற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வர்றது இந்த விஷயம் எல்லாம் பாஸ்க்கு தெரியாதுன்னு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அதெல்லாம் அவன் பிங்கர் டிப்ல வச்சிருக்கான் காலையில டிமுரை பத்தி விசாரிக்க டோல் ஒரு லொகேஷனுக்கு போயிட்டு வந்தானே அந்த லொகேஷனை பத்தி எல்லாம் பாஸ்க்கு தெரியுது அதோட நேத்த நைட்டு இவங்க போன பார பத்தி ரைட் ஹேண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாதன்னு ஹீரோ சொல்லியிருந்தாரு அந்த பார்க்கு இவங்க போயிட்டு வந்திருக்காங்கன்றது கூட பாஸ்க்கு தெரிஞ்சிருக்கு சோ இதெல்லாம் ஏன்டா ரிப்போர்ட் பண்ணல உங்களுக்கு என்ன அவ்வளவு டிமுரா ஆயிடுச்சா இனிமேல் இந்த வேலையில நீங்க இருக்கவே கூடாது நான் வேற ஆளுங்களை போட்டுக்கிறேன் நீ கிளம்புன்னு பாஸ் டோலோவை போட்டு அடிச்சு பொழந்ததும் ஹீரோ உள்ள போகுது இங்க பாரு அவன் அதெல்லாம் பண்ண சொன்னது நான் தான் இந்த வேலையில அவன் இல்லன்னு வையா நானே இருக்க மாட்டேன் அவன் என்னோட ஃப்ரெண்டு அவன் என் கூட இருந்துதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ டோலோவுக்கு சப்போர்ட் பண்ண பெராட்ட கண்டுபிடிக்க பாஸ்க்கு ஹீரோவோட தயவு தேவைப்படுதே டோலோவை பகச்சுக்கிட்ட மாதிரி பாஸால ஹீரோவை பகச்சுக்க முடியாது இருந்தாலும் டோலோவுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமேன்ட்டு டோலோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்த வீட்டுல வச்சிருந்தான்ல இந்த பாசு பரதேசி இவன் ஆளுங்க ரெண்டு பேரை விட்டு டோலுவோட கேர்ள் ஃப்ரெண்ட அவன் கண்ணு முன்னாலேயே கற்பழிக்க சொல்றான் இந்த ஒரு காரணம் போதாதா எவ்வளோ பெரிய விசுவாசியா ஒருத்தவன் இன்னொருத்தவனுக்கு இருந்தாலும் அந்த விசுவாசம் உடையறதுக்கு இதுலயே பாச டோலோ ஹீரோ கிட்ட சரண்டர் ஆகி ஏங்க இனிமேல் நீங்க தாங்க என்னோட பாஸ் நான் கஷ்டப்படுற நேரத்துல என்ன உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி காப்பாத்துறீங்க பாத்தீங்களா உங்களை விட நம்பிக்கையான ஆள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க நான் உங்களை பாசா ஏத்துக்கிறேன் எனக்கு எப்படியாவது இந்த பழைய பாசையும் என் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட ரெண்டு பேரையும் பழி வாங்கணும் அதுக்கு நீங்க தாங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கணும்னு கெஞ்சனதும் சரிடா இப்போ எதுவும் பண்ண முடியாது சரியான வாய்ப்பு போறட்டும் நானே உனக்கு எல்லாத்தையும் அமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு அடுத்த சீன்ல போலுவோம் என் நண்பனுக்கு ஒருத்தன் எதிரி ஆயிட்டானா அவன் எனக்கு எதிரி தான் இனிமேல் நீங்க தான் என்னோட பாசம் கூட அப்படின்னு டோலுவும் ஹீரோ கூட சேர்ந்துக்கிறான் இதோட பாசு இவங்க போற இடம் போன்ல இவங்க பேசுற ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிறான்ல அதுக்கு ரீசன் அவன் இவங்களுக்காக கொடுத்த காரு போன் ரெண்டுலயும் ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சிருந்திருக்கான் சோ இனிமேல் அவனோட காரையும் சரி அவன் கொடுத்த போனையும் சரி நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு அஞ்சாவது நாள் காலையில ஹீரோ டோலு போலு கிட்ட சொல்லிட்டு இருக்க அதே டைமிங்ல கடந்த ரெண்டு மூணு நாளா இவன் கேட்டா இருப்பான்னு சந்தேகப்படுற புது ஐடிக்கு ஹீரோயின் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தால நேத்து நைட் அவன் ஆசைய தூண்டுறதுக்கு இவ அறகுறையா இருக்க மாதிரியான போட்டோஸ் அனுப்பி விட்டுருப்பா அதை பார்த்த மீன் தூண்டில்ல மாட்டிக்கிச்சு அவன் அவனோட வீட்டு அட்ரஸ் அனுப்பி இந்த இடத்துக்கு வான்னு சொன்னதும் ஹீரோயின் நம்மளுங்க மூணு பேரையும் சேர்த்து அந்த லொகேஷன் கூறிட்டு போறா கடைசியில இவங்க நினைச்ச மாதிரியே அந்த புது ஐடிக்கு சொந்தக்காரன் தான் இவங்க தேடிட்டு இருக்க ஃபேரட் கும்பல் கூடி அவனை மடக்கிடுறாங்க அந்த இடத்துல தாங்க ஹீரோவுக்கு ஒரு மரண டுஸ்ட் இவங்க ஃபெரட்டை மடக்கி கட்டி போட்டு வச்சிடறாங்க இப்பதான் ஹீரோ ஃபேரட்டுன்ற ஆளையே முதல் முறையா பாக்குறாரு ஆனா

எந்த நம்பர்ல இருந்து வந்திருக்கு தெரியுங்களா பாஸ் ஹீரோவுக்கு வேலை கொடுக்கறப்போ உன்னோட பர்சனல் யூஸுக்காக இந்த போனை வச்சுக்கோனு ஒரு போனை கொடுத்தா அந்த போன்ல இருந்து அனுப்பப்பட்ட டெக்ஸ்ட் மெசேஜஸ் தான் இதெல்லாம் பட் பாஸ் ஹீரோ கிட்ட போனை கொடுக்கறப்போ போன்ல மெசேஜ் எதுவுமே இல்ல அனுப்பிட்டு பாஸ் எல்லாத்தையும் தெளிவா டெலிட் பண்ணிட்டு இருக்கான் சரி இது இருக்கட்டும் முதல்ல இவன் எந்த பொண்ணை பத்தி சொல்றான் யார் அந்த பொண்ணுன்னு ஹீரோ டோலு கிட்ட கேக்குறாரு அது நம்ம பாஸோட சொந்தக்கார பொண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துட்டா இதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு டோலு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு மேட்ரு புரியுது அதை என்னன்னு நம்ம கிட்ட சொல்றதுக்கு முன்னால ஓனா போதே இந்த தடவை உன உயிரோட ஓடுறேன் இனிமேல் என் கண்ணிலேயே படக்கூடாது ஊரை விட்டே ஓடி போயிடு அப்படின்னு ஃபரட்ட போக சொன்ன ஹீரோ சும்மா ஒரு சேஃப்டிக்காக அவனை பிடிச்ச அவன் தலையில துப்பாக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோவை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாரு இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ டோலு கிட்டையும் இவரை கண்டுபிடிச்சத சொல்ல சொல்லதான் பாஸோட வண்டவாள எல்லாம் தண்டவாளத்துல ஏறுது ஆக்சுவலா பாஸ் ஹீரோ கிட்ட இந்த வேலையை கொடுத்ததுக்கான காரணமே என்ன தெரியுங்களா தன்னோட சொந்தக்கார பொண்ணு ஃபெரட் கிடைக்கலன்ற துக்கத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஃபரட்டை கொலை பண்ணணும்னு பாஸ்க்கு ஒரு எண்ணம் ஆனா எடுத்தோம் கவுத்தோன்னு அவனை கொலை பண்ணிட்டு முடியாது பேரட் ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பையன் தப்பி தவறி அவனை கொலை பண்ணி பாஸ் மாட்டிக்கிட்டா ட்ரௌசர் அவுத்துருவாங்க சோ பேரட்டையும் கொலை பண்ணனும் அதுக்கு வேற ஒருத்தவனையும் மாட்டி ஒண்ணும் என்ன பண்றதுன்னு பாஸ் யோசிக்கிறப்பதான் இவரோட காரை ஓட்டிட்டு போன ஹீரோ கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்ற தகவல் இவனுக்கு கிடைச்சிருக்கு ஓகே கசாப்பு கடையை தேடி ஆடு தானா வருது கரிய போட்ட வேண்டிதான் நினைச்ச பாஸ் இவன் ஆளுங்களை விட்டு ஹீரோ தூக்கிட்டு வர சொல்லி ஹீரோ இங்க வரத்துக்கு முன்னாலேயே ஒரு ஃபோன்ல இருந்து ஹீரோ பேரட் அனுப்புற மாதிரி பேரட்டுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டான் அதுக்கப்புறம் வந்த ஹீரோ கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துட்டானா இதோட இந்த கண்ணையும் வச்சுக்கோன ஒரு கண்ணை குட்டாம பாருங்க அதை ஹீரோவால தூக்க முடியலனாலும் சும்மா தூக்கி பாத்துருப்பாரு சோ ஹீரோட பிங்கர் பிரிண்ட் அந்த கண்ணுல வந்திருக்கும் அதுலயும் நீ பரட்ட கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட எதுவும் பேச வேணாம் எங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணா மட்டும் போதும்னு பாஸ் சொல்லிருப்பான் பாருங்க ஏன்னா ஹீரோ பரட்ட கிட்ட பேசிட்டாருன்னா ஹீரோவுக்கு உண்மைலாம் தெரிஞ்சிரும் அப்புறம் பாஸால அவன கொலை பண்ண முடியாது சோ பாஸோட பிளான் பரட்டோட லொகேஷனை ஹீரோ கண்டுபிடிச்சு சொன்னதும் ஹீரோவோட கை ரேகை படிஞ்ச துப்பாக்கியை வச்சு பரட்ட போட்டு தள்ளிட்டு அந்த கொலையில ஹீரோவை மாட்டி தான் இந்த கேஸ்ல ஹீரோவுக்கு எதிரா இன்னும் எவிடன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணனும்ன்றதுக்காக தான் ஃபேரட் அடிக்கடி போற பாருக்கு ஹீரோ போறதுக்கு முன்னாலேயே போன பாஸோட ஆளுங்க ஃபேரட்டை பத்தி விசாரிச்சு அங்க ஹீரோவோட பேரையும் ஹீரோவோட மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு வந்திருக்கானுங்க நல்லா விண்டேஜ் விஷப்பாம்பு மாதிரி இருந்துகிட்டு பாஸ் இன்னா ஒரு வேலையை பார்த்திருக்காம பாருங்க நம்மள ஒருத்தவன் தொட்டு பார்க்க நினைச்சிட்டானா அவனை சுட்டு பார்க்க நினைக்கிறது தானே உசிதம் போன பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தில் பாச ஒரு பெரிய தலைக்கட்டு கிட்ட மாட்டி விடுறதுக்கான துடுப்பு சிட்டு ஹீரோ கிட்ட இருக்கு ஸோ நைட்டோட நைட்டா தன்னோட ஃப்ரெண்டான மெய்டாவுக்கு போன போட்ட ஹீரோ அம்மாடி இந்த கான் கம்பெனியோட பிரசிடண்ட்னு ஒருத்தன் இருக்கான்ல அவனுக்கு பிறந்த ட்வின் பசங்களை யார் போட்டு தள்ளனாங்கன்ற இன்ஃபர்மேஷன் என் கிட்ட இருக்கு அது சம்மந்தமான அவங்க கிட்ட பேசணும் சேர்த்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு அடுத்த ஆறாவது நாள் டாக்டரோட அம்மா ஹீரோ ஆன்ட்டியை பார்க்கணுன்றதுக்காக குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஹீரோவையும் வர சொல்லியிருக்காங்க லஞ்சுக்கு பெரிய பொண்ணு ஹீரோயின் ரெண்டாவது பையன் இவங்களாம் வந்துட்டாங்க ஆன்ட்டி மட்டும் வரவே இல்லை சரி ஆன்ட்டி வரலைன்னு லஞ்சை கேன்சலாக பண்ண முடியும் வந்தவங்க வந்துவிட்டாங்க சாப்பிட்டு போட்டுமேன்னு லஞ்ச் ஓடிகிட்டு இருக்க டைமிங்கில் சில சீனுக்கு முன்னால ரெண்டாவது பையன் புதுசாக ஒரு ஹெல்கேர் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறதா நம்ம சொல்லிடணும் இருந்தோம்ல அதுக்கு மேனேஜரா இவன் ஒரு பொண்ணை சேர்த்திருப்பான் போல அந்த பொண்ணோட பேரு சுக்ரான்னு சொன்னதும் பக்கத்துல இருந்த டாக்டர் அம்மா அந்த பொங்கு பொங்குது ஏண்டா அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணுங்க ரெண்டு பேரையும் நான் மாதிரி டார்ச்சர் பண்ணான்னு உனக்கே தெரியும் அதை மீறி அந்த பொண்ணை வேலைக்கு போட்டிருந்தா என்னடா அர்த்தம் இருக்க எல்லாரையும் வெறுப்பேத்தனே இப்படி பண்ணிட்டு இருக்கியா இதெல்லாம் சரி வராதே உடனே அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குன்னு கத்துறாங்க இத பார்த்த ஹீரோவுக்கு ஒரு உறுத்தல் யார் அந்த சுக்ரான்ற பொண்ணுன்ட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே லஞ்சு முடிஞ்சதும் ரெண்டாவது பையன் அவன் எடுத்துட்டு வந்து போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்புறப்போ இரு தம்பி நானும் கூடவே வரேன் அப்படின்னு அவன் போட்ல ஏறின ஹீரோ போற போக்குல யாருப்பா அந்த பொண்ணுன்னு விசாரிச்சா அதுவாங்க அவ ரொம்ப நல்ல பொண்ணுங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்கூல் படிச்ச காலத்துல என் அக்கா என் அத்த பொண்ணு ரெண்டு பேருக்கும் அந்த பொண்ணு கூட ஏதோ ஒரு கலவரம் அதை இப்ப வரைக்கும் பிடிச்சி பேசிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன் இவங்களெல்லாம் நான் என்னத்த சொல்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹீரோவை அக்கறை கொண்டு போய் டிராப் பண்ணிடுறான் அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரோ கான் கம்பெனியோட பிரசிடண்ட மீட் பண்ணி பேசணும்னு மீடா கிட்ட அந்த இருந்தாரு அரேஞ்ச் பண்ணிட்டான் ஹீரோ போலுவை கூட்டிகிட்டு பிரசிடண்டோட வீட்டுக்கும் போறாரு பட் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள போறது என்னமோ ஹீரோ தான் ஆளுங்க ரெண்டு பேரை உள்ள அளவு பண்ணல சோ வீட்டுக்குள்ள தனியா போன ஹீரோ பிரசிடண்ட மீட் பண்ணி இவரோட மொபைல் போன்ல இருக்க ஒரு வீடியோ காட்ட இந்த வீடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அதாவது போன பாட்டுல எடுக்கப்பட்ட வீடியோ இதுல மாஸ்க் போட்ட யாரோ ரெண்டு பேரு சாத்தான வழிபடுறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கானுங்க அப்படி துன்புறுத்துற ரெண்டு பேர் தான் பிரசிடண்டோட பசங்களான ட்வின்ஸ் இவனுங்க இதை இன்னைக்கு பண்ணல ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க ஒவ்வொரு தடவை இவனுக்கு சடங்கு பண்ணும் போதும் டார்ச்சர் பண்ண ஒரு பொண்ணு தேவைப்படுது இல்லையா அப்படி இவனுங்களுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்றா படத்தோட ஆரம்ப படத்துல இருந்து டோபிக் டோபிக் என்ற ஒரு கேரக்டரோட பேரு மட்டும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல அவனே தான் இந்த மாதிரி அவனுங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு கலவானித்தனம் பண்றது பாஸோட பிசினஸ்க்கு ஏதோ ஒரு விதத்துல இடையூறா இருந்திருக்கு சோ போன பாட்லயே பாஸ் டோபிக் பிரசிடண்டோட ட்வின்ஸ் பசங்களான இந்த ரெண்டு பேரு மூணு பேரையும் போட்டு தள்ளிட்டான் இந்த உண்மையை ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப ஹீரோ பிரசிடன்ட் கிட்ட சொல்லவே ஏயா தாமதமா பிறந்த தவலை அது என்ன நடந்ததா அப்பவே சொல்லாம இவ்வளவு நாள் கழிச்சு வந்து சொல்ற என்ன கதைன்னு கேட்டா ஏங்க நீங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிற டைம்ல உங்களுக்கு எல்லாம் கழிச்சிருவாங்க பஞ்ச பூதங்களும் ஆப்ஷன் கொடுத்தாதாங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும் உங்க எதிரி இப்பதான் எனக்கு எதிரியானா உங்களுக்கு உங்க பசங்களை கொலை பண்ண உடனே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசை இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்லனா சொல்லுங்க நான் படை கிளம்பி போய்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னு ஹீரோ ஒரு புள்ளி வச்சதும் சரி ஆனா என்னால டேரக்டா அதுல எதுவும் பண்ண முடியாது வெளியூர்ல இருந்து ஆறு ஆளுங்களை ரெடி பண்ணி உனக்கு கொடுக்குறேன் அவங்கள வச்சு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ என் பசங்களை கொலை பண்ணவன் செத்துட்டான்ற சேதி எனக்கு வந்தா மட்டும் போதும் மீதி எல்லாம் என் பிஏ கிட்ட பேசிக்கோன்னு சொல்லிட்டு பிரசிடன்ட் போயிடுறாரு இதுக்கடுத்த ஏழாவது நாள் ஒரு ஏடா கூடமான ட்விஸ்ட் அங்கிளோட சாவல இவங்கதான் கொலையாளியா இருப்பாங்கன்னு

யாரையும் என்னால உறுதியா சொல்ல முடியல அப்புறம் எப்படி என்னால பாதிலேயே விட முடியும் ஒருவேளை நீயும் என்னோட மாமா பொண்ணும் சேர்ந்து சில சோஷியல் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல அதுக்கு உங்க மாமா தடையா இருந்து நீயே உன் மாமாவை கொலை பண்ணிருந்தா அப்படின்னு இவன் மேல சந்தேகப்படுற மாதிரி பேசி ஹீரோ டாக்டருக்கு ஒரு அல்ல கிளப்புனதும் சரியா போச்சு இதுதான் வளர்த்த கேடா மாறு மேல பாயிருதா ஏதோ எங்க அம்மாவோட அமைதிக்காக நான் உங்களை உள்ள கூறிட்டு வந்தா கடைசியில நீங்க என்ன கொலகாரின்னு சொல்றீங்களா நான் இப்ப சொல்றதா லாஸ்ட் இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என் வீட்டு பக்கம் வந்துரகிந்திர போறீங்க வேற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறான் ஆனா டாக்டர் அம்மா ஹீரோவை விட மாட்டேதே அவ போனதுமே டாக்டர் அம்மா ஹீரோவுக்கு கால் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கலான்னு சொன்னதும் ஹீரோ ஹீரோயினையும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு அந்த அம்மா தான் சொந்த பொண்ணிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட பேசாதே அப்புறம் எங்க இருந்து ஹீரோயினை வச்சுக்கிட்டு பேச போதே இது நல்லா பெரிய வீடு நீ சுத்தி பாக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு சுத்தி பார்த்துக்கிட்டே இரு அது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கோம்னு டாக்டர் அம்மா ஹீரோயினை அனுப்பிடுது அப்புறம் ஹீரோ கிட்ட என்னங்க கப்பல் செத்துட்டாங்கன்ற நியூஸ் இப்பதான் நியூஸ் பேப்பர்ல பாத்தேன் அவங்களை புடிச்சாதான் உண்மை தெரியும் நினைச்சேன் இப்போ அவங்களே போயிட்டாங்களே

ஹீரோயின் கிட்ட கேட்டா நான் எங்க ஜி போனேன் மேல் ரூம்ல தான் இருந்தேன் அந்த பொண்ணு கீழே இருந்து பத்திரகாளி மாதிரி கத்துனது மேல இருந்து எனக்கு நல்லா கேட்டுச்சு சவுண்ட் கேட்டதுமே வந்துட்டேனே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அடுத்த சீன்ல இந்த ரெண்டாவது பையன் ஆரம்பிச்ச ஹெல்த் சென்டர்ல சுக்ரான்ற ஒரு பொண்ணு இருக்கா இல்ல ஹீரோ அவகிட்ட போய் அவரோட விசாரணை நடத்துறாரு இதுல ஹீரோவுக்கு தெரிய வருது என்னன்னா ஸ்கூல் படிச்சப்போ டாக்டரும் பெரிய பொண்ணும் எவ்வளவு பெரிய விஷ கிருமிகளா இருந்திருக்காங்கன்றது அந்த டைம்ல இவங்க படிச்ச ஸ்கூல்ல டாக்டரும் பெரிய பொண்ணும் லவ்வர்ஸ் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இவங்க லெஸ்பியன்ஸ் மாதிரி யாரோ ஒரு ரூம் வரை கிளப்பி இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினால ரூமரை கலப்பினது சுக்ரான் தான் நினைச்சா அவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு கூட செம்ம சண்டை போட்டிருக்காங்க இன்னைக்கு சண்டை போட்டிருக்காங்க அடுத்த நாள் நைட் என்னடானா மூணு பேருமே ஹாஸ்டல்ல படிச்சவங்க தான் நடு ராத்திரியில சுக்ரா பாத்ரூம் போறதுக்காக எழுந்து நடந்து வரப்போ இவளுக்கு பின்னால இருந்து யாரோ இவளை படிக்கட்டுல தள்ளி விட்டுருக்காங்க அதுல சுக்ராவுக்கு கால் போனதுதான் இப்ப வரைக்கும் ஹேண்டிகேப்பா இருக்கா அதோட இவளை தள்ளி விட்டது வேற யாரும் இல்ல டாக்டரும் பெரிய பொண்ணும் தான் அவளோட நினப்பு இதை தான் விசாரிக்க போன ஹீரோ கிட்டயும் சொல்றான் அத ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு வரப்போ ஹீரோவுக்கு அடுத்த தெளிவிட கிடைக்குது இந்த திமுருக்கு ஒரு பொண்ணு இருக்கா டோலா அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணியும் எந்த ரிப்ளையும் வரலன்னு அப்ப சொல்லியிருந்தோம்ல அந்த பொண்ணுகிட்ட இருந்து இப்ப ரிப்ளை வந்துருச்சு சோ அந்த பொண்ணு அவளோட குடும்பத்தை பத்தின தகவல் அப்புறம் ஹீரோவுக்கு தெரிஞ்ச சியூலுன்றவ அங்கிள் ஃபேமிலி பத்தின டீடைல ஆர்டிக்கலா அனுப்பி விட்டு இல்ல அதை நைட் உட்காந்து ஹீரோ பாத்துட்டு இருக்க அதுல ரெண்டாவது பையன் ஆரம்பிச்சு ஹெல்த் சென்டர்ல வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு டாக்டர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்ற ஒரு ஆர்டிக்கல் இருக்கு இதெல்லாம் வச்சு ஒரு வழியா ஹீரோ மர்டர் மிஸ்டரிய சால்வ் பண்ணிடுறாரு இதுக்கு அடுத்த எட்டாவது நாள் டாக்டர் பெரிய பொண்ணு ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வர வச்ச ஹீரோ மர்டர் ஹாரர் மிஸ்டரியோட மர்மத்தை அவங்கள்ட்டையும் நம்ம சொல்லி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்கறாரு இப்போ ஹீரோ சொல்ல போறது எல்லாமே இவரோட யூகம் இதுல எது உண்மை எது பொய்யன்றது ஹீரோக்கே தெரியாது ஓட்டு வாங்கினாதான் தெரியும் ஆக ஹீரோவோட கதை ஆரம்பிக்குது ஹீரோ முதல்ல ஆரம்பிக்கிறது டாக்டர் கிட்ட இருந்து டாக்டர் தத்தெடுக்கப்பட்ட பொண்ணுன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா இவ எப்படி தத்தெடுக்கப்பட்டிருக்கான்னா முதல்ல அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் கல்யாணம் ஆகி பெரிய பொண்ணு பிறந்தட்டா ஹாஸ்பிட்டல்ல பிறந்த பெரிய பொண்ணை பார்த்ததுமே அங்கிளுக்கு ஒரு வருத்தம் என்னடா நமக்கு மட்டும் குழந்தை பிறந்துருச்சு நம்ம அக்காவுக்கு குழந்தையே இல்லையே அவ எதுவும் ஃபீல் பண்ண போறான்னு அதே ஹாஸ்பிட்டல்ல பிறந்த ட்வின்ஸ் குழந்தையில இருந்து ஒரு குழந்தைய ஹாஸ்பிடல்ல இருந்த நர்ஸ் மூலியமா குழந்தைய பார்த்தா அம்மா கிட்டயே கேட்டு வாங்கிருக்காரு ஏன்னா அவங்களோட புருஷன் ஜெயில இருக்கான் ரெண்டு குழந்தையும் வளர்க்க முடியாதுன்னு அவங்களே ஒரு குழந்தைய கொடுத்துட்டாங்க அந்த குழந்தை தான் டாக்டர் சோ பிறந்ததுமே டாக்டர் பெரிய பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க ஐ மீன் குழந்தை ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல தான் வச்சிருக்காங்க அடுத்து வளர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல டாக்டர் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் தான் ஜெயில இருந்து அவளோட அப்பா வெளியே வந்திருக்காரு அவர்தான் திமுர் ஒரு கட்டத்துல இது டாக்டருக்கு தெரிஞ்சதும் ஆயிரம் இருந்தாலும் அது இவளோட ஃபேமிலி இல்ல ஃபேமிலியை சேர்ந்து தங்கச்சியை மீட் பண்ணியிருக்கா அப்பாவையும் மீட் பண்ணியிருக்கா அப்பையிலேருந்து அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்து டாக்டர் தான் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அங்கிள் அவரோட திறமையினால ஹாஸ்பிட்டல் மேல ஹாஸ்பிட்டலா கட்டி வேற ரேஞ்சுக்கு போயிட்டாரு அவருக்கு பிறந்த பொண்ணும் அவர மாதிரியே திறமையா இருந்ததுனால சொத்து மொத்தமும் அவளுக்கு தான் போற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ரெண்டாவது பையன் தான் ஒண்ணுக்கும் புண்ணியம் இல்லாம இருக்கானே அப்புறம் எப்படி அவனுக்கு சொத்து போவோம் இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கப்பதான் ரெண்டாவது பையன் ஹெல்த் கேர் சென்டர் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கான் அதுல முத முதலா பிளட் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுத்தது அங்கிளும் பெரிய பொண்ணும் தான் அங்க அது ஒரு பூத சுதாகரமான ட்விஸ்ட் அடிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரோட பிளட் சாம்பிளையும் செக் பண்ணி பாக்குறப்போ பெரிய பொண்ணு அங்குளுக்கு பிறந்தவளே இல்ல அவ வேற யாருக்கோ பிறந்திருக்கா எங்க நால பின்னா அங்குளுக்கு இந்த உண்மை தெரிய வந்து சொத்தெல்லாம் புடிங்கிப்பானோ நம்ம வேற சோஷியல் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட் நிறைய பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோமே அதெல்லாம் போயிடுமோன்ற பயத்துல பெரிய பொண்ணு டாக்டரை கூட்டு சேர்த்துக்கிட்டு அங்குல கொலை பண்ண முடிவெடுத்திருக்கா இவங்க கொலையையும் பண்ணணும் நடக்கிற கொலையில வேற ஒருத்தவங்கள மாட்டியும் விடணும் அதுக்கு டாக்டர் பொண்ணு இவ சொந்த அப்பாவான டிமூர் ஹெல்ப் கேட்க நல்லா ராட்சசரவா உருண்ட மாதிரி இருக்க டிமூரும் பொண்ணு இப்படி கேக்குறாளே

டாக்டரும் பெரிய பொண்ணும் உள்ள போய் தாங்க அங்கிள் அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க இது இதோடவும் முடியல பெரிய பொண்ணு அங்கிளோட பொண்ணே இல்லைன்னு பிளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சு சொன்னது ஹெல்த் சென்டர்ல வேலை செய்யற ஒரு டாக்டர் நால பின்னா அவன் மூலியமா உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு அவன் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க கடைசியா கப்பல் உயிரோட இருந்தாலும் அவங்க மூலயமாவும் உண்மை வெளியே வர வாய்ப்பு இருக்குல்ல சோ அவங்களுக்கு வேற இடத்துல நான் வேலை வாங்கி தரேன் நல்ல சம்பளத்தோட வாங்கி தரேன் அப்படின்னு டிமுர் அவங்கள கூறிட்டு போயிட்டு அவன் தான் பார்டர்ல வச்சு ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருக்கான் இதுதான் நடந்ததுன்றது ஹீரோவோட யோகம் இதை ஹீரோ சொன்னது சடார்னு எழுந்திரிச்ச பெரிய பொண்ணு ரொம்ப சாரிங்க நீங்க சொல்றது எல்லா உண்மை இல்ல பாதி உண்மை பாதி பொய் முழு உண்மையும் நான் சொல்றேன் நல்லா கேளுங்கன்னு அவன் ஒரு கதையை ஆரம்பிக்கிறான் இவ ஆரம்பிக்கிற கதை அங்கிள் ஆண்டியோட கல்யாணத்துல இருந்து அவங்க ஒண்ணும் உருகி உருகி காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ணல அங்கிளுக்கு ஏற்கனவே முதல் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா அந்த கல்யாணத்துல அங்கிளால குழந்தை பத்துக்க முடியல அப்பப்போ முதல் மனைவி ஹாஸ்பிடல் கூறிட்டு வரப்பதான் அதே ஹாஸ்பிடல்ல நர்சா வேலை செஞ்சுட்டு இருந்த ஆண்டிய பாத்து இம்ப்ரெஸ் ஆகி ஆண்டி வேணா வேணான்னு சொல்லியும் ஆன்ட்டிய மரட்டி வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிருக்கான் கல்யாணம் ஆயும் என்ன புண்ணியோ அவங்களுக்குமே கொஞ்ச நாள் குழந்தை பிறக்கல சோ இதுல ரொம்ப பிரஷர் ஆகி எப்ப பார்த்தாலும் அங்கிள் ஆண்டிய அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இவன் தொல்ல தாங்காம ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா இவன் தொல்ல போகும் அந்த முட்டி சத்த மூதேவிக்கு குழந்தை பெக்க வக்கு இல்ல ஆனா அதெல்லாம் அவனுக்கு தெரியல குழந்தை பெக்காதது காரணம் பொண்டாட்டி தானே ஆண்டி மேலதான் எல்லா பழியும் தூக்கி போட்டுருக்கான் இருக்கான் அப்ப இவங்கிட்ட இருந்து தப்பிக்க ஹாண்டி வர வழி தெரியாம அவங்களோட எக்ஸ மீட் பண்ணி அவன் கூட கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணுமா இருந்ததுனாலதான் கன்சீவ் ஆகி பெரிய பொண்ணு பிறந்திருக்கா இது அவ வளர்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாது இல்ல பிளட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது இத முதல்ல கண்டுபிடிச்சது ஆக்சிடென்ட்ல கொலை பண்ணப்பட்ட டாக்டர் அந்த வணங்காமுடி வவ்வாலு என்ன கேடின்றீங்க உண்மை தெரிஞ்சதும் நேரா பெரிய பொண்ணுகிட்ட கிட்ட போயிட்டு இந்த உண்மையை நான் அப்பா கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னா அதுக்கு எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு கூடவே அந்த பொண்ணுகிட்ட கிட்ட தப்பாவும் நடந்து பாத்திருக்கான் இதுக்கு பெரிய பொண்ணு முடியாதுன்னு சொன்னதும் டாக்டர் போயிட்டு அங்கிள் கிட்ட கொல்த்தி போட்டான் மறுபடியும் பல வருஷத்துக்கு முன்னால அங்கிள் எப்படி இருந்தானோ அந்த சுயரூப வெளிய வந்து பெரிய பொண்ணு எனக்கு பிறந்தவளே இல்லையா அப்புறம் அவன் யாருக்கு பிறந்தவ எனக்கே துரோகம் பண்ணிட்டியான்னு ஆன்டிய போட்டு சித்திரவதை பண்ணிருக்கான் அப்படியே அங்கிள் அதை விடவும் மாட்டான் பெரிய பொண்ணு தன்னோட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிட்டதும் சொத்து மொத்தத்தையும் ரெண்டாவது பையனுக்கு தானே கொடுப்பான் அவன் ஏதோ திறமையானவனா இருந்து சொத்தை காப்பாத்தினாலும் பரவாயில்ல அவனை நம்பி எல்லாம் சொத்தை கொடுத்தா வித்து தின்னுடுவான் சோ இதுக்காக தான் அங்கிள கொலை பண்ண முடிவு எடுத்திருக்காங்க கொலை நடந்தா அன்னைக்கு நைட்டு டாக்டர் அம்மாவோட வீட்டுல டாக்டர் பெரிய பொண்ணு இவங்க இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு ஏற்கனவே ஹீரோ இந்த கேள்வியை அவங்கள்ட்ட கேட்டிருப்பாரு கொலை நடந்தா அன்னைக்கு நைட்டு உங்க அம்மா கத்தி எழுந்தாங்களே அப்ப நீயும் பெரிய பொண்ணு மட்டும் கீழேயே வரல தயவு செஞ்சு உங்க கத்தன சவுண்ட் கேட்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அதான் ஹீரோயின் வீட்டுக்கு போய் மேல் ரூம்ல இருக்கப்போ இந்த பொண்ணு கீழே இருந்து கத்துறது நல்லாவே கேட்டுதுன்னு சொன்னாலே அவங்க கத்தன போ ரெண்டு பேரும் கீழேயே வரல ஏன்னு கேட்டிருப்பாரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்ப வீட்லயே இல்ல லேட் நைட் டிவி பார்த்துட்டு டாக்டர் அம்மா தூங்கினதும் ரெண்டு பேரும் தான் அங்குளோட வீட்டுக்கு போயிட்டு அங்குல போட்டு தள்ளிருக்காங்க அப்புறம் உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு அந்த பரடத்தலை டாக்டரை கொலை பண்ணது இவங்க ஆனா இவங்க கப்பல் எதுவுமே பண்ணலையா அவங்களே தான் நாங்க பார்டர் கிராஸ் பண்ணி போறோம்னு சொல்லி போய் பனியில வரைஞ்சு செத்து போயிருக்காங்க இதான் நடந்துச்சுன்னு பெரிய பொண்ணு சொன்னதும் சரி இப்ப என்ன இந்த உண்மையான வெளியே சொல்லிடக்கூடாது அவ்வளவுதான அப்படின்னா டாக்டரே எனக்கு தேவையான மாத்திரையை பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்க சொல்லு நான் உண்மையை சொல்ல மாட்டேன்னு ஹீரோ கேட்டா அவ முடியவே முடியாதுன்றா உடனே பக்கத்துல இருந்த பெரிய பொண்ணு டாக்டரோட கையை பிடிச்சி அவன் தான் கேட்கறான்ல கொடுத்தா போயிடுவாண்டி பண்ணடின்னு சொல்றா இந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு ஒரு சந்தேகத்தை வர வைக்குது ஏன் ரெண்டு பேர்ல இவ மட்டும் ஓவரா குதிக்கிறா எங்கேயோ இடிக்குதேன்னு டவுட் ஆன ஹீரோ ஏமா கண்ணுங்களா பாத்தீங்களா எனக்கு கடைசியா ஒரு கேள்வி நீங்க அங்கிள கொலை பண்ண தானே போனீங்க அங்க ஏன் ஆன்ட்டி அட்டாக் பண்ணீங்கன்னு ரெண்டு பேரு அந்த கேள்வியை கேட்கல டாக்டரை பார்த்து கையை காட்டி அவகிட்ட தான் அந்த கேள்வியை கேக்குறாரு ஆனா பெரிய பொண்ணு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வேற வழி இல்லங்க அங்கிள கொலை பண்ண போறப்போ அவங்க தடுக்க வந்தாங்க சோ அவங்களையும் அடிக்க வேண்டியதா போச்சுன்னு சொல்றா ஓஹோ அடியே ரத்தி அகனி ஓத்துறீங்களா நான் கேள்வி கேட்டது இவ கிட்ட ஆனா இவ பதில் சொல்ல முடியாம திணறா நீ உள்ள வந்து பதில் சொல்றனா வக்காலி ட்விஸ்டே இதானா அப்ப நீங்க ரெண்டு பேரும் கொலை பண்ண போல பெரிய பொண்ணு நீ மட்டும் தான் போய் கொலை பண்ணிருக்க சம்பவ இடத்துல இவ இல்லன்றதுனால பதில் சொல்ல முடியாம திணறா நல்லா பண்றீங்கடி நீங்க முடியாது இந்த உண்மையை சொல்லாமலாம் என்னால இருக்க முடியாது டாக்டர் அம்மா என்ன ரொம்ப நம்புறாங்க அவங்கள்ட்ட நான் இந்த உண்மையை தான் தீர்வாண்டி ஹீரோ அட முடிச்சதும் கோவத்தோட அங்க இருந்து கிளம்பின பெரிய பொண்ணு திரும்ப வரப்போ ஒரு வாட்ட சாட்டமான ட்விஸ்ட கையோட கூட்டிட்டு வரா பாருங்க அவ கூட்டிட்டு வர்றது டாக்டரோட ட்வின் டாக்டரோட தங்கச்சி வரவள பார்த்தா பிரெக்னன்டா இருக்கா சோ படத்துல அப்பப்ப காட்டினதுக்கு ஏத்த மாதிரி டாக்டரும் பெரிய பொண்ணும் லெஸ்பியன்ஸ் சொசைட்டில இவங்க இருக்க இடத்துக்கு லெஸ்பியன்ஸ் ஆன இவங்க

இருக்கேன்ல இத பார்த்ததுமே போங்கடி பொழிச்சு போங்கடி இந்த உண்மையானா வெளிய யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் சந்தோஷமா இருங்க இவங்களை விட்டுட்டு பாஸ் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வந்துறாரு இன்னைக்கு டே 9 ரிவெஞ்ச் பிராசஸ்ல யாருக்கு என்ன வேணா நடக்கலாம் இவங்களுக்கு ஏதோ ஆனாலும் பரவாயில்லை இவங்க கூடவே இருந்த ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிட கூடாது சோ ஃபர்ஸ்ட் ஹீரோயினை சேஃப்டியான ஒரு இடத்துல விட்ட ஹீரோ பிரசிடென்ட்டோட பிஏ ஆறு பேரை கூட்டிட்டு வந்து அசெம்பிள் பண்ணதும் ஹீரோ டோலு போலு மூணு பேரும் தான் இருக்காங்க ஆனா பாஸ் கால் பண்ணி மூணு பேரும் தனித்தனியா இருக்க மாதிரி காட்டிட்டதும் அவனோ அதை நம்பி வேலை முடிஞ்சதும் ஹீரோவ போட்டு தள்ளறதுக்கு எந்த ரெண்டு பேரும் டோலுவோட கேர்ள் ஃபிரண்ட் எடுத்தானுங்களோ அந்த ரெண்டு பேரையும் அனுப்புறதா டோலு கிட்ட சொல்றான் நல்லதா போச்சு சீக்கிரம் 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 அனுப்பி விடுங்க பாஸ் அப்படின்னு சொன்னதுமே அவங்க ரெண்டு பேரும் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நடு வழியில வச்சு அவங்கள மடக்கி டோலு அவங்க ரெண்டு பேரும் மேல இருக்க வெறியையும் தீர்த்து அவங்கள போட்டு தள்ளிடுறான் அடுத்து வண்டி எடுத்துக்கிட்டு பாஸோட கராஜுக்கு போய் அங்க ஒரு அதிரி புதிரியே பண்றாங்க இதுக்கு நடுவுல ஹீரோ காலையில இருந்து மாத்திரை மேல மாத்திரையா போட்டு செம்ம கேரா இருக்காரு கராஜுக்கு போய் பாஸோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு மேல பாசையும் குத்துயிரும் குலையிருமா விட்டுட்டு வேலை முடிஞ்சிட்டு

டயர் வெடிச்சு அதனால தான் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு அது சுத்த பொய் பொண்டாட்டியே புதைச்சிட்டு கார் எடுத்துட்டு வரப்போ பொண்டாட்டியே போயிட்டா இனிமேல் நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம் பொண்டாட்டி இருக்க இடத்துக்கே போயிடலாம்னு வேணும்னே தான் ஹீரோ பக்கத்துல பொண்டாட்டிய உட்கார வச்சு அவளுக்கு முத்தம் கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு காரை ஓட்டுறதையே மறந்துட்டு இருக்காரு தான் கார் டிரிப்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஹீரோவோட பிளான் ஒன்னா இருந்தா ஹாண்டவனோட ஸ்கெட்சு வேற ஒன்னா இருந்திருக்கு சாகணும்னு நினைச்ச ஹீரோவ அப்பவும் ஆண்டவன் சாக விடல இப்பவும் ஹீரோ சாகணும்னு நினைச்சுதான் இவ்வளவு மாத்திர இவ்வளவு சரக்க குடிச்சாரு இப்பவும் எதுவும் சாகல அந்த பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சா ஹீரோவுக்கு பக்கத்துல ஹீரோயின் உட்காந்துருக்கா படத்தோட ஆரம்பத்துல இருந்து பிளோட் பண்ணிட்டு இருந்த இவளை ஏத்துக்காத ஹீரோ இப்போ என்ன நினைச்சாரோ ஹீரோயினை ஏத்துக்கிறாரு நைட்டே ரெண்டு பேரும் ஜிகிடு பாபு பூம்பா பண்றாங்க இதுக்கு அடுத்த பத்தாவது நாள் பாசோட சேஃப்டி லாக்கர்ல இருந்து எடுத்து வந்த பணம் ஏகபோகமா இருக்கு இத வச்சு என்ன பண்ணலாம்னு டோலு போல யோசிக்கிறப்போ பணம் வந்ததுக்கு முக்கிய காரணமே ஹீரோ தானே இவர் இவரோட சந்தோஷத்தை எங்க தொலைச்சாரோ அங்கிருந்தே வாழ்க்கையை தொடங்குவோம்னு ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறா அதாவது ஹீரோட வளர்ப்பாமாவுக்கு சொந்தமான ஒரு பில்டிங் ஹோட்டலா மாத்தி அங்கதான ஹீரோ சந்தோஷமா இருந்தாரு திரும்ப அந்த ஹோட்டல் பிசினஸ்ல பணத்தை போடுவோம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதை கேட்டு எல்லாரும் வண்டி கட்டிக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாங்க வளர்ப்பு அம்மாவை மீட் பண்ணி ஒரு வழியா எல்லாரும் ஹோட்டல்ல செட்டில் ஆகி இதுக்கு முன்னால இந்த ஹோட்டல்ல ஹீரோ தான் மனைவியோட இருக்கப்போ அவளை எப்படி கேர் பண்ணி பாத்துக்கிட்டாரோ இப்போ ஹீரோயினா அதே மாதிரி கேர் பண்ணி பாத்துக்க ஆரம்பிக்க அதோட படத்தோட கதை முடியுதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்துல தேர்ட் பார்ட் ஒண்ணு இருக்கு கூடிய சீக்கிரத்துல அதையும் பாத்துருவோம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறைக்காமல்லை சொ சொல்லிடுங்க தேங்க்யூ தடபா பாய்